हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू टेक अकेडमी तमिल चैनल। இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமாகட்டும், ஒரு குக்கிங் சேனல் ஆரம்பிக்கிறதாகட்டும், அப்படி இல்லைனா பாட்காஸ்ட் பண்ணுறதாகட்டும். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சவுண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ உங்கள் ரூம் எக்கோ அடிக்கலாம், இல்லைனா வந்து நாய்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பிளாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஃபார்ம் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நானும் அப்படி தான் வாங்கினேன். பட் இதை வச்சு மட்டும்தான் அதெல்லாம் பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது. ஸோ அந்த வழியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது, என்ன எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்போ தான் இது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டன் பஸ் பண்ணி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஆல் அப்படிங்கிறத பஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும், ஏதோ ஒரு வகையில் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும், எதுக்காக சவுண்ட் ரெக்கார்ட் இன்டர்வியூ பண்ணுறதாகட்டும், ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுலாம் ஆன்லைன் கிளாஸில் வந்து சவுண்ட் கேட்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவுண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் வாங்குவீங்க. மீன்ஸ் தேன்னாலே நீங்கள் கூகுளில் போயிட்டு தேன்னாலே வந்து இந்த மாதிரி வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணும். பட் இதை வாங்கினா தான் நம்ம வந்து பிளாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிடையாது. இதை வாங்கினா மட்டும்தான் பிளாக் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. இதுக்கு நிறைய வேஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வே, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்கள் எக்கோ அடிக்குது அப்படின்னா உங்கள் ரூம்லாமே ஏதாச்சும் ஐட்டம்ஸ் வச்சு ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணியே எனக்கு எக்கோ வருது அப்படின்னா ஒரு எளிமையான வழி இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்பி ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். ஸோ அந்த ஆப் வந்து டால்பி அட் பஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஆப் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆப் தான் டால்பி ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப். ஸோ அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லைனா மைக் வச்சிருக்கீங்க, மைக் வந்து அதில் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு ரெக்கார்ட் பட்டன் இருக்கும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பட்டன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு லைக் ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைக் வந்து ஆப்டிமைசேஷனாக இருக்கா இல்லைனா ஓவர்லோட் ஆகுதா அப்படிங்கிறது அதுவே சொல்லிடும். ஓவர்லோட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வேறு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மைக்கை இப்படி இங்கே மாட்டியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் மூவ் பண்ணுற மாதிரி, மைக்கை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்டிமைசேஷன் அந்த ஸ்பீடோமீட்டர் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயுமே பண்ண தேவையில்ல, அது ஆப்டிமைசேஷனாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது பார்க்கறதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் இந்த ஆப்பில் நான் ரெக்கார்ட் பண்ணல, வேறு எதுலேயே ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுலேருந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஐக்கான் மாதிரி இருக்கும், மியூசிக் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்லேருந்து ரெக்கார்ட் பண்ண ஆடியோஸ்லாம் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து ஆடியோ எடுத்துருக்கீங்களோ அந்த ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செட்டிங்ஸுக்கு போவோம். ஸோ செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதில் ஒன்றுமே கிடையாது, இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவோம், டால்பி அட்மாஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்லெஸ் ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட்லெஸ் ஆடியோ ஆன் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்கள் குவாலிட்டி அப்கிரேட் ஆகிறதுக்குன்னு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான ஆடியோ. ஸோ நான் அந்த மைக்கில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், ஃபோனை யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நார்மலாக எந்த ஒரு செட்டிங்ஸும் மாற்றாத ஒரு ஆடியோ நீங்கள் போய் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த ஆப்பில் கான்ஃபிகரேஷன் பண்ணி எல்லாத்தையும் நான் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குற ஆடியோ. ஸோ இதுக்கும் அதுக்கும் நீங்களே இப்போ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ அந்த லாஸ்ட்லெஸ் ஆடியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16-bit ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ சைட்லாம் எதுவுமே போகாமல் நம்ம வந்து பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்லெஸ் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பேசிக்காக சொல்லலாம். இந்த லாஸ்ட்லெஸ் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபைல் சைஸை விட ஒரு 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு 10 MB உங்களுக்கு ஃபைல் வருது அப்படின்னா அது ஒரு 100 MB போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ நார்மலாக ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 150 MB ஆச்சும் வந்துருக்கு என்னோட ஆடியோ பொறுத்த வரைக்கும். இப்போ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்லெஸில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க, குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வரதான் செய்யும், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடியோலாம் எக்கோ வருது, ஆடியோ வந்து சரியாக வரல, நாய்ஸ் வருது, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ட்ராக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டூல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும், லைக் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறது, பேஸ் கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, எல்லா ஆப்ஷன்ஸும் எனேபிள் ஆகும். டோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பூஸ்ட்டை குறைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பூஸ்ட் வந்து எப்பயுமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதை விட கொஞ்சம் ஒரு -5 இல்லை -10 அந்த மாதிரி கொண்டு போய்க்கோங்க. ஸோ நீங்கள் பேஸ் எப்படி இருக்கும் உங்கள் ஆடியோ நீங்கள் கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னோட ஆடியோக்கு நான் வந்து எப்பயுமே பேஸ் ஒரு -2 இல்லை -3 அப்படிங்கிற மாதிரி வைப்பேன்.
மற்றபடி வந்து அந்த நாய்ஸ் வந்து நாய்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு மைனஸ் டூ மைனஸ் அந்த மாதிரி வச்சுப்பேன், மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா செட்டிங்ஸும் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஆடியோ பேஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மாற்றியாச்சு. பட் இதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லாஸ்டோட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் குவாலிட்டி அதிகமாகும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, எல்லாமே முடிச்சிட்டிங்க, கான்ஃபிகர் பண்ணி எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த லாஸ்ட் லெஸ் ஃபைல் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் அந்த கீழே இருக்க ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆடியோ பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்லெஸ்ல டவுன்லோட் ஆகாது, நார்மல் ஆடியோ தான் டவுன்லோட் ஆகும், லாஸ்ட்லெஸ்ல டவுன்லோட் ஆகாது. அதே நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆடியோ அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதாச்சும் ஒன்று வரும், ஸோ அதில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஈஸியாக எக்கோ ஆகட்டும் நாய்ஸ் ஆகட்டும் ஈஸியாக எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த வாரம் கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இந்த சவுண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நான் வாங்கி சும்மா தான் வச்சிருக்கேன், நீங்கள் மேலே மேலே நீங்கள் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேலே தான் இந்த அழகுக்காக மேலே சும்மா வச்சிருக்கேன். ஸோ எங்கேயும் ஒட்ட முடியல, அந்த அதர் தனியாக வாங்கணும், கம் வந்து தனியாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோவோட நாய்ஸ் குறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுற ஒரு லைக் ஆக்டர் இன்டர்வியூ பண்ணுறது, லைக் அந்த மாதிரி சேனல் ஆரம்பிக்கிறது, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, பாட்டு பாடுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேசிக் மைக்லேயே ஒரு ஹெட்ஃபோன் மைக்லேயே இவ்வளோ குவாலிட்டி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. என்னோடய ப்ரீவியஸ் ஆடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹெட்ஃபோன் ஆடியோ வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இப்போ இந்த மாதிரி மைக் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணது கிடையாது அந்த வீடியோ சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வீடியோக்காக எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.